வணக்கம். இது தமிழ் வழி வேதியியல். அடைவு வேதியியல் பாடத்திலிருந்து தன்மதிப்பீடு வினாக்களில் வினா எண் 9 விடையை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விபிடி கொள்கையை பயன்படுத்தி COCl4 2- அயனியில் காணப்படும் தனித்த இணையாகாத எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையினை தீர்மானிக்கவும். உண்மையிலேயே இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். அப்படியே சில அடிப்படை விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு மனக்கணக்கு போட்டு இந்த தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை நம்மளால் சொல்லிட முடியும். இருந்தாலும் ப்ராப்பர் ப்ரொசீஜராக இணைதிறன் பிணைப்பு கொள்கையில் எப்படி நம்ம இனக்கலப்பு வடிவம் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறோமோ அதே ஆர்டரில் நம்ம போயிடலாம். சரியா? இப்போது வினாவில் என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன சேர்மம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COCl4 2- அயனி. சரியா? இப்போது இதில் மைய உலோக அணு யார், அயனி யார் பார்த்த உடனே சொல்லிடலாம், சிஓ. ஆனால் மின்சுமை எழுதணும். அப்போ மின்சுமை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சிஎல்க்கு ஒரு மைனஸ், அப்போ 4Cl4 4-. இந்த 4-க்கும் இந்த அயனியோட மின்சுமைக்கும் இடையில் இருக்க வித்தியாசம் பாருங்கள். 4-ல் 2 போச்சுன்னா மிச்சம் 2. ஸோ 2. ஆனால் எப்போவுமே மைய உலோக அணு நேர் மின்சுமை தான் உடையது, அதனால் இங்கே ப்ளஸ் தான் வரும். புரியுதா? அடுத்தது இந்த மைய உலோக அயனியோட வெளிக்கூட்டி எலக்ட்ரான் அமைப்பை நம்ம எழுதணும். இப்போ மைய உலோக அணு யார், சிஓ. முதல்ல இதுக்கு அணுன்னு தெரிஞ்சால் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஒரு ட்ரிக் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சட்டி விக்ர மேன், இரும்பு கோணியில் குஷன் செஞ்சான். ஸோ இதுதான் நான் சொல்லியிருக்க ட்ரிக்கு, மை ஓன் ட்ரிக். ஸோ இதில் பாருங்கள், 21, 22, 23, 24, 25, 26, 27. ஸோ கோபால்ட்டுக்கு என்ன வந்துச்சு, 27 அணியன். எப்போவுமே அதற்கு அருகாமையில் இருக்கிற மந்தவாயுவோட அணு எண்ணை கழிச்சிடுங்க. ஏன்னா நம்ம மொத்த எலக்ட்ரான் அமைப்பு எழுத போகிறதில்ல, வெளிக்கூட்டி எலக்ட்ரான் அமைப்பு மட்டும்தான் எழுத போகிறோம். அப்போ இதில் 18 போயிடுச்சுன்னா மிச்சம் 9, கரெக்டாக? இப்போ இந்த 9 3D 4S நம்ம எழுதணும். ஸோ முதல்ல வெளிக்கூட்டில் இருக்கிற எஸ் ஆர்பிட்டாலுக்கு 2 எலக்ட்ரான், ஏன்னா எஸ்னா அதிகபட்சம் 2 கொடுத்துடுறோம். அப்போ 9-ல் 2 போச்சுன்னா மிதி 7. ஸோ இதுதான் கோபால்ட்டோட வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு. ஆனால் நமக்கு கோபால்ட்டாக இருக்குது, CO2+ இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம 2 எலக்ட்ரானை தூக்கணும் இல்லையா? அப்போ 3D 7, 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இது 4S 0 ஆகிடும். ஸோ இதுதான் CO2+ எலக்ட்ரான் அமைப்பு, 3D 7 4S 0. ஈஸியாக இருக்குல்ல? அடுத்தது இந்த வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பை வெளிக்கூட்டு ஆர்பிட்டால்களை போடணும். அப்போ இது 3D ஆர்பிட்டால். எப்போவுமே 3D-னா 5 ஆர்பிட்டால் இல்லையா? அடுத்தது 4S, அடுத்தது 4P. நீங்கள் கேட்கலாம், 4S 4P-லலாம் எலக்ட்ரான் இல்லையே, ஏன் வந்து இதெல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா, முன்னாடியே நம்ம சிலதெல்லாம் நம்ம திட்டமிட்டுக்கிறோம். இப்போ 4 இனி வரப்போகுது, 4 இனி இந்த கோபால்ட் அயனி கூட பிணைப்பை ஏற்படுத்திக்க போகுது. அப்போ அது கொடுக்குற எலக்ட்ரானை கோபால்ட் 2+ அயனி வாங்கணும். அப்போ அதுக்கு காலியான ஆர்பிட்டால் இருந்தால் தானே வாங்க முடியும். ஸோ அதனால் முன்கூட்டியே நம்ம காலி ஆர்பிட்டாலை போட்டு வச்சுக்கிறோம். புரியுதா? ரெடிப்பா, 3D-ல் 7 எலக்ட்ரான். ஸோ 7 எலக்ட்ரான். அப்போது ஒரு எலக்ட்ரானை போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் பேர் பண்ணணும். சரியா? ஒரு கட்டத்தில் ஒரு ஆர்பிட்டால் அதிகபட்சமாக 2 எலக்ட்ரான் தான் போட முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 எலக்ட்ரானு போட்டு 4S 0 4P 0, முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது யார் வரா உள்ள, வெறும் மைய உலோக அயனி எழுதிட்டோம். இப்போ ஈனியோட சேர்த்து எழுத போகிறோம். அப்போ ஈனி உள்ள வருது. அப்போ ஈனியோட தன்மை பார்க்கணும். இந்த ஈனி வந்து ஒரு வலிமை குறை ஈனி. ஏன் நீங்கள் வலிமை குறை, வலிமை மிகு இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ஈனி உள்ள பரப்ப இந்த உலோக அயனியில் இருக்கக்கூடிய வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் வர்ற ஈனி வலிமை மிக்கதாக இருந்தால் இணையாயிடும், பேராயிடும். சப்போஸ் வலிமை குறையாக இருந்துச்சுன்னா அதை சட்டையே பண்ணாது, ஏன்னா அது வலிமை குறை ஈனி தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தை காமிச்சு இதெல்லாம் இந்த எலக்ட்ரான்லாம் தனித்தனியாகவே இருக்கும். இப்போ Cl- தான் இங்கே ஈனி, அதை நான் எழுதலை, இங்கே எழுதிடுறேன். Cl- தான் ஈனி, வலிமை குறை ஈனி. அப்போ இந்த எலக்ட்ரான்லாம் அதை பார்த்து பயப்படாது, அதனால் இணை எலக்ட்ரான் இணை இல்லை.
இடம் இல்லைன்றதுனால இணை இல்லைன்ற எழுதுனா, நீங்கள் இணையாக்கம் இல்லைன்னு எழுதுனா இன்னும் பொருத்தமாக இருக்கும். முடிஞ்சு போச்சு. அப்போ இது அப்படியே தான் இருக்குது. ஸோ 3D7 அப்படியே தான் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படியே போட்டோம், ஒன்றாகலை. அடுத்தது 4S0வாகவே இருக்குது, 4P0வாகவே இருக்குது. இப்போ இந்த ஈனி வந்துடுச்சு இல்லையா, அப்போ இந்த ஈனி கொடுக்குற எலக்ட்ரானை இந்த மைய உலோக அயனியில் இருக்கக்கூடிய வெற்று ஆர்பிட்டால்கள் வாங்கிக்கணும். வாங்கிட்டு ஒரு ஆர்பிட்டால் மேலே இன்னொரு ஆர்பிட்டால், அதாவது காலியான இந்த மைய உலோக அயனியான CO2+ஓட ஆர்பிட்டால்கள், எலக்ட்ரான்கள் நிரப்பப்பட்ட இந்த ஈனிகளோட ஆர்பிட்டால்கள் மேலே ஒன்றோடொன்று பொருந்தி தான் பிணைப்பை ஏற்படுத்தும். அப்போ அந்த மாதிரி அது எலக்ட்ரானை கொடுத்து ஒன்றோடொன்று மேற்பொருந்தணும்னா இந்தோட வெற்று ஆர்பிட்டால்களோட ஆற்றல் சமமாக இருக்கணும். ஆனால் இங்கே ஃபோரஸ் பாருங்கள், தனியாக நம்ம பிரித்து எழுதுறதுக்கு காரணமே அதுதான், இதை விட இது ஆற்றல் அதிகம், இதை விட இது ஆற்றல் அதிகம். அப்போ ஆற்றல் வேறுபாடு இருக்குது. ஸோ இப்போது அந்த ஆற்றல் வேறுபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இனக்கலப்பு அங்கே நடக்குது. அப்போ இது நாலும் ஒன்றா சேர்ந்து ஒன்றோடொன்று சேர்ந்து இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்களை உருவாக்குது. அப்போ ஒரு எஸ் ஆர்பிட்டால் 3P ஆர்பிட்டால் சேர்ந்து SP3 இனக்கலப்பை இங்கே நிகழ்த்துது. அப்போது இந்த 3D7 அப்படியே இருக்கும் இல்லையா, 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படியே இருக்கும். இது என்ன ஆயிடுது, SP3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா, அங்கே முன்னே பிரிஞ்சிருந்துச்சு, ஏன் பிரிஞ்சிருந்துச்சு, ஆற்றல் வேறுபாடு இருந்துச்சு சரியா. ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா பக்கத்து பக்கத்தில் போட்டுட்டோம். அப்போ என்ன அர்த்தம், எல்லாரோட ஆற்றலும் சமமாக இருக்குது. அதாவது இந்த 4 SP3 இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்களுடைய ஆற்றல் சமமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இப்போ 4 Cl இருக்கா, 4 2 2 எலக்ட்ரானை கொடுக்குமா, அந்த 2 எலக்ட்ரான் தான் இது, புரியுதா. ஸோ இந்த 4 யாரோட எலக்ட்ரான்கள், குளோரைடு ஈனிகளோட எலக்ட்ரான்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, மேக்ஸிமம் ஒர்க் முடிஞ்சு போச்சு. இப்போ வடிவம் எப்போவுமே SP3னா என்ன வடிவம், அங்கே நான்முகி வடிவம், தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஸோ இதுதான் நமக்கான கொஸ்டினே, இதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ இவ்வளோ தூரம் இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பாருங்க, இங்கே 1, 2, 3 அப்போ 3 எலக்ட்ரான்கள் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு அந்த வினாவில் கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ மீதியெலாம் இந்த வடிவம்லாம் நீங்கள் எழுதலைனா கூட மார்க் கொடுக்க மாட்டாங்க, மார்க் குறைக்க மாட்டாங்க, மார்க் குறைக்க மாட்டாங்க. பட் வந்து நீங்கள் அதை எழுதி தான் இதை எழுதணும்னு கிடையாது. இப்போ காந்த பண்பு, இப்போ காந்த பண்பு பார்க்குறப்ப அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா, μs = √(n)(n+2). இங்கே என்ன்றது தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு √(3)(3+2)(5). அப்போ திஸ் ஈக்குவல் டு √15 ஓகே. 15 நீங்கள் ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா திஸ் வில் பி ஈக்குவல் டு 3.87 போர் மேக்னட்டான்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். அப்போ இந்த அயனி சேர்மம் பாராகாந்தத்தன்மை உடையது. இதுதான் ஆன்சர் சொன்னேன், காந்த பண்புக்கு சொன்னேன். ஆனால் நம்ம கேட்டிருக்க வினாக்கு என்ன ஆன்சர், தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கிறதுனால 3 தான் ஆன்சர். ஓகே,